ஓம் தத்பொருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷ்டோதய. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 11/1/2020 பிகாரி வருடம் மார்கழி மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி. அதிகாலை 1:49 பின்பு பிரதமை. நட்சத்திரம் புனர்பூசம். பிற்பகல் 2:54 பின்பு பூசம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9:00 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம் உத்தராடம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். அஞ்சா நெஞ்சமும் ஆதரிக்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாடிக்கையான வாழ்க்கையில் வளர்ச்சி பெருகக்கூடிய வகையான நாள். லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால லாபமும் நேசமும் நேர்த்தியான பாசமும் குடும்ப ஒற்றுமையும் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் பூமிக்கடியில் இடம் பிடிக்கிறதுக்கு பூமிக்கு மேலே நடக்கிற போராட்டம்தான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகத்தீஸ்வரர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் KS. வகையான எண்ணமும் வாழ்க்கையில் திண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரிய வெற்றியும் கை நிறைய பலனும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சாரப்படி ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்கிறதுனால சாதகமும் பாதகமும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். அதே சமயத்தில் சந்தோஷமும் விவாதமும் நிறைந்த நாளாக குடும்பத்தில் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும், செயல்பட்ட பின் சிந்தித்தால் அனுபவம் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகாம்பரேஸ்வரர். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் YA. மிடுக்கான தோற்றமும் துடுக்கான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கோரிக்கைகள் யாவும் குறைவில்லாமல் நிறைவேறக்கூடிய அமைதியான அற்புதமான நாள். பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். பயணங்கள் மூலமாக பணவரவும் தனவரவும் மிகுதியாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் கரடு முரடான மனுஷ வாழ்க்கையில் கடமை தவறாமல் இருப்பதுதான் நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமூலநாதர். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிஷ்ட எழுத்துக்கள் PQ. முற்போக்கு சிந்தனையும் முதன்மை தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முயற்சியில் வெற்றியும் பயிற்சியில் பலனும் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சாரப்படி சந்திர பகவான் அஸ்தமத்தில் இருந்தால் கூட கஷ்டம் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பும் சிறப்பும் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் உறங்கும் போது வருவது கனவல்ல, உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்பதை உணர்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீரடி சாய்பாபா. அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் QZ. அரசியல் ஆசையும் ஆன்மீக பற்றுதலும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தங்கம் வாங்கும் யோகமும்
தன் நிலையில் உயர்வும் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் வருமானங்களும் உதயமாகும். அற்புதமான இன்றைய நாளில் முயற்சிகள் தோத்து போகலாம், ஆனால் முயற்சி செஞ்சவங்க தோத்ததில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமி வெங்கீஸ்வரர். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் செண் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் பி ஏ. புத்தி சாதுரியமும் புகழ்மிக்க வாழ்வும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகளின் வளர்ச்சியில் உள்ளம் நெகிழக்கூடிய உன்னதமான நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆளான பிள்ளைகள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும். அற்புதமான இன்றைய நாளில் முடியாது என்ற சொல் சாபம், முடியும் என்ற சொல்லே லாபம் என்பதில் உறுதி கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா காளீஸ்வரர். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் கச் ஏ. தர்ம சிந்தனையும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அல்லல் நீங்கி ஆதாயம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். வீண் வம்பு வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் உதயமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காடையூர் கன்னியம்மன். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் இ டி. சஞ்சலமான நேரத்தில் கூட சந்தோஷமாக வாழ தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அடுத்தடுத்த வளர்ச்சிகளில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே குருச்சுக்கர யோகம் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தாத்பரியமான தாம்பத்தியம் உதயமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் சாதிக்க நினைப்பவனை இறைவன் சோதிப்பார் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்த பத்மசுவாமி. அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் ஜே ஒய். தனித்துவ தன்மைகள் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எளிய சிந்தனையால் புதிய பாதை அமைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதமான இன்றைய நாளில் யானையின் பலம் தும்பிக்கையில், மனிதனின் பலம் நம்பிக்கையில் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சென்ன மல்லீஸ்வரர். அதிஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் ஒய் எம். மகத்தான காரியங்களை கூட பகட்டாக செய்து காட்டும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அரசாங்க உதவியும் அதிகார பதவியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு பழைய பேப்பர், பழைய இரும்பு மற்றும் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட தொழில் மற்றும் விற்பனையில் உள்ளவர்களுக்கு வெகுமானமான வருமானங்களை சந்திக்க முடியும். அற்புதமான இன்றைய நாளில் நல்ல விதமான நோக்கங்கள் மட்டுமே நன்மையான மார்க்கத்திற்கு வழிவகுக்கும் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரிசூலநாதர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ. அலட்டிக் கொள்ளாமலும் அடுத்தவங்களை பகைத்து கொள்ளாமலும் வாழ தெரிந்த
கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொழில் வகையில் உள்ள தொய்வு நிலை மாறக்கூடிய நன்மையான நாள். ஜென்மத்திலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். உறவு வகையில் மரபமீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும். அற்புதமான இன்றைய நாளில் ஆடியோவிலும் வீடியோவிலும் ஆன்மீகத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கௌசியம்மன், அதிஸ்தையன் 3, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் LA. மகிழ்வான நிகழ்வுகளை மனதார நேசிக்கக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான உறவுகளால் வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய மிகையான நாள். ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால இன்றைக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களும் வருமானங்களும் நேர்மையான வகையில் கிடைக்கக்கூடிய நேர்த்தியான சூழல்கள் உருவாகும். நேர்த்திகள் மிகுந்த இன்றைய நாளில் 10-11 இருக்கிறத மாற்றிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் துவிமுக கணபதி, அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் TM. இன்றைய ஆன்மீக தகவலில் மாந்தி பகவான் 12 இடத்துல இருந்தார் அப்படின்னா எந்த மாதிரியான பலாபலன் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கும் பொழுது, பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வரும் பொழுது 12 இடம் என்று சொல்லக்கூடிய, அதாவது அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானமாக சொல்லப்படுகிற அந்த 12 இடத்தில் குளிகன் என்று சொல்லக்கூடிய இந்த மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக தாம்பத்திய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து திருப்தியான ஒரு சூழ்நிலையோ அல்லது ஈடுபாடான ஒரு மனோநிலையோ அல்லது அற்புதமான ஒரு சூழ்நிலைகளையோ அல்லது ஆனந்தமான ஒரு உறவுகளையோ நிச்சயமாக நாம் வந்து ஈடுபடுத்த முடியாது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அதே சமயத்தில் புத்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் வந்து திருமணத்திற்கு மட்டும் நாள் தேதி முகூர்த்தம் குறிக்கல. ஒரு பொண்ணை பார்க்கும் பொழுது முதல் முதலாக மணப்பெண்ணை பார்க்கும் பொழுதோ அல்லது பெண் வீட்டுக்கு போகும் பொழுதோ நல்ல நேரம் பார்த்து காலம் பார்த்து திதி பார்த்து நட்சத்திரம் பார்த்து அந்த முயற்சியை எடுத்தாங்க. அதே சமயம் திருமணம் பண்ணும் பொழுது அல்லது திருமணம் நிச்சயிக்கப்படும் பொழுது கூட நல்ல முகூர்த்த நாள் பார்த்து திருமண நிச்சயத்தை அந்த வைபவத்தை வச்சுருந்தாங்க. அதே சமயம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடத்தக்கூடிய அந்த தேதி கூட வந்து பார்த்திங்கன்னா மணமகளுக்கும் மணமகனுக்கும் உகந்த தேதியாக, அவங்களுடைய ஜாதகத்திற்கு தகுந்த தேதியாக, அதே சமயம் நல்ல முகூர்த்தத்திற்கு மிகுந்த தேதியாக நம்ம முன்னோர்கள் பார்த்து தேர்வு செய்தாங்க. இப்படியெல்லாம் தேர்வு செய்யப்படுகிற அந்த திருமணத்தில் தாம்பத்தியம் என்ற அந்த சூழ்நிலைக்கு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நேரம் பார்த்து நாள் பார்த்து தாம்பத்தியம் செய்யக்கூடிய அந்த ஒரு சூழலை, அதாவது முதல் இரவு என்று சொல்லக்கூடிய அந்த முகூர்த்த தேதியை அதாவது பக்குவமாக நிர்ணயம் செய்தார்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அந்த மாதிரி முகூர்த்தம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து செய்யக்கூடிய அந்த நேரத்தை ஒதுக்கி பண்ணக்கூடிய அந்த முதல் இரவு சம்பந்தப்பட்ட தாம்பத்திய நிலைகளில் கூட தாத்பரியமான தாம்பத்தியத்தை கையாள முடியாத ஒரு சூழல் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. விஞ்ஞானம் அப்படிங்கிறத விட மெஞ்ஞானம் சொல்லுதுங்க, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேரக்கூடிய அந்த நிகழ்வை அல்லது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணையக்கூடிய அந்த நிகழ்வை உடல் உறவு என்று விஞ்ஞானம் சொல்லலாம். ஆனால் அதே ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய அந்த உறவை தாம்பத்தியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மெஞ்ஞானத்திற்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. அந்த மெஞ்ஞான ரீதியாகவும் இந்த தாம்பத்திய ரீதியான வகையில் தடங்கள் ஏற்படுது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், உங்களுக்கு வரக்கூடிய என்ன ஒரு வரவுகளாக இருந்தாலும் வரவு என்ற 3 எழுத்திற்கு மேலே செலவு என்ற 3 எழுத்து உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அங்கம் வகிக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான பதார்த்தமான எல்லோராலுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.